என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு. தமிழ் பசும் நெய், தரமான பசும் வெண்ணையிலிருந்து தயாரிக்கப்படும் சுவையான பசும் நெய், ஈர்க்கும் மனம், இணையும் சுவை, தமிழ் பசும் நெய். உங்களுடைய கேள்விகளும் லென்ஸ் நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை வாட்ஸ்அப் பண்ணுங்க. புரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், வடிவேலையும் சந்தானத்தையும் தொடர்ந்து சூரி அண்ட் சதீஷ் ரெண்டு பேரும் ஹீரோவை மட்டும் தான் நடிப்பாங்களான்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற வடிவேலு சந்தானம் ஆகிய இருவருமே தொடர்ந்து கதாநாயகனாகத்தான் நடிப்பது அப்படின்ற நிலையிலிருந்து மாறி இப்போது பல திரைப்படங்களை ஒப்புக்கொள்ள தொடங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சதீஷும் சூரியும் அப்படிப்பட்ட முடிவை எடுப்பாங்களா என்ன? நிச்சயமா எடுக்க மாட்டாங்க. தமிழ் சினிமால வந்து முதல் மல்டி ஸ்டாரர் படம் எதுனோ சிவாஜி நடிச்ச திருவிளையாடல் படத்தை மல்டி ஸ்டாரர் படமா எடுத்துக்கலாமான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. முதல்ல மல்டி ஸ்டார் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி நாம கொஞ்சம் தெளிவு பெற வேண்டியது அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா திரைப்படங்களையும் பார்த்தீங்கன்னா பல நட்சத்திரங்கள் எடுப்பாங்க. பல நட்சத்திரங்கள் நடிக்கிறதுனாலே அந்த படம் மல்டி ஸ்டார் ஆகிவிடுமா என்ன? பல கதாநாயகர்கள் இணைந்து நடிக்கின்ற படம், பல கதாநாயகிகள் இணைந்து நடிக்கின்ற படம் தான் மல்டி ஸ்டார் படங்களாகும். அப்படி பார்த்திங்கன்னா திருவிளையாடல் அதுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. அதற்கு உதாரணமாக சொல்லணும்னா சம்பூர்ண ராமாயணம் படத்தை சொல்லலாம். திருவிளையாடல் படத்துக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே வெளியான திரைப்படம் அது. அந்த படத்தை இயக்கியவர் கேசவும், அந்த படத்துக்கு வசனம் எழுதியவர் அருட்செல்வர் ஏ பி நாராயணன், சேலம் எம்ஏ வேணு தயாரித்த திரைப்படம் அது. அந்த படத்தில் ஆந்திர பட உலகின் கதாநாயகனான என் டி ராமாராவ் நடிச்சிருந்தார். தமிழ் சினிமா உலகின் கதாநாயகனான சிவாஜி நடிச்சிருந்தார். அது நீங்களாக பார்த்தீங்கன்னா பல திரைப்படங்களிலே கதாநாயகனாக நடித்த நரசிம்ம பாரதியும் அந்த படத்திலே ஒரு முக்கியமான பாத்திரத்திலே நடித்திருந்தார். சார், தொடர் தோல்வி படங்களுக்கு பிறகுதான் சிவாஜி திருசூலம் என்ற வெற்றி படம் கொடுத்ததா வலைத்தளங்களில் செய்தி வருதே, அதெல்லாம் உண்மையான சேலம்ல இருந்து ஜான் கேட்டிருக்காங்க. தொடர் தோல்விகளுக்கு பின்னாலே திருசூலம் என்ற மாபெரும் வெற்றி படத்தை சிவாஜி கொடுத்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த திரைப்படம் 1979 வந்தது. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 78-77 ஆகிய ரெண்டு ஆண்டுகள்லேயும் அவர் வெற்றி படங்களும் கொடுத்துருக்கார், தோல்வி படங்களும் கொடுத்துருக்கார். மாறி மாறி படங்களை கொடுத்துருக்கிறாரே தவிர தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்ததாக சொல்ல முடியாது. சினிமாவில் கோடிகளை கொட்டி படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸை லாபம் பார்க்க விடாமல் 10 நிமிஷத்தில் ரிவ்யூன்ற பேரில் காலி செய்கிற விமர்சனங்கள் சரியானதான்னு திருப்பூர்லேருந்து ராஜு கேட்டிருக்காங்க. தயாரிப்பாளர்கள் தங்களுடைய திரைப்படங்களே லாபம் பார்க்க முடியாத அளவுக்கு திரை விமர்சனருடைய விமர்சனங்கள் வலிமையாக இருப்பதாக எனக்கு தெரியல. பல திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விமர்சனங்களை மீறி மிகப்பெரிய வெற்றிகளை குவித்திருக்குது. இந்த திரைப்படங்கள் எப்போ தோல்வியடையும், எப்போ தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை உண்டாக்கும்னா அந்த விமர்சகருடைய கருத்தும் மக்களுடைய கருத்தும் ஒத்து போகும்போது தான். மக்களுக்கு பிடிக்காத படத்தை விமர்சகர் எந்த அளவு பாராட்டினாலும் அந்த படம் வெற்றி பெறாது. அதே மாதிரி மக்களுக்கு பிடித்த படங்கள் இருக்க அந்த படங்களை பற்றி விமர்சகர்கள் என்னதான் அவதூறான விமர்சனங்களை சொன்னாலும் அந்த படத்தினுடைய வெற்றியை தடுக்க முடியாது. சார், நடிகர் விஜய் சூப்பர் ஸ்டார்னு பட்டம் பெற இன்னும் காலம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பாண்டிச்சேரியிலிருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. விஜயனுடைய சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பற்றி கடந்த ஒரு மாத காலமாக பலரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாமளும் நம்ம நிகழ்ச்சியில் பல முறை பேசியிருக்கோம். அதனால கொஞ்ச காலத்துக்கு அதை பற்றி பேசுறத நிறுத்தி வைக்கலாம்னு நினைக்கிறேன். சார், டிக் 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 படத்துல கமலுக்கு டப்பிங் பேசின அனுபவத்தை பத்தி சொல்லுங்கன்னு ஹைதராபாத்ல இருந்து ரவிசங்கர் கேட்டிருக்காரு. திருத்தி கொள்ளுங்கள், தயவு செய்து, அழைத்து வர சொல்லவில்லை, இழுத்து வர செய்திருக்கிறீர்கள் என்று மனோகரா படத்தில் சிவாய கணேசன் பேசினார். அது மாதிரி வீரபசன் எதையும் நான் டிக் 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 திரைப்படத்தில் பேசலை. அதில் ஒரே ஒரு காட்சியில் கமல்ஹாசன் இருமுறை ராதா ராதா என்று அழைப்பார். அதற்காகத்தான் நான் கமல்ஹாசனுக்கு பின்னணி குரல் கொடுத்தேன். அந்த அனுபவத்தை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு என்ன இருக்குது? சார், ஜெயிலர் படம் 2 பாகங்களாக வரப்போதுன்னோ, 2ஆம் பாகத்துக்கான மெயின் லீடாக மோகன்லால் கதாபாத்திரம் அமைஞ்சிருக்குன்னு வர தகவல்கள் உண்மையான்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. இப்போதெல்லாம் ஒரு திரைப்படம் உருவாகும் போது அந்த திரைப்படத்தை இயக்குன்ற இயக்குனர் இருக்கார்ல, அவர் ஒரு திரைக்கதை எழுதுகிறார். கூடவே வெளியில் பல ஊடக நண்பர்கள், உங்களை மாதிரி நண்பர்கள் இன்னொரு திரைக்கதையை அந்த படத்தை பற்றி எழுதுகிறாங்க. அப்படி எழுதப்பட்ட திரைக்கதையாகத்தான் இந்த ஜெயிலர் திரைப்படம் 2 பாகங்களாக உருவாகிறது அப்படின்ற செய்தியை நான் பார்க்குறேன். எனக்கு தெரிந்த அந்த செய்தியிலே உண்மை இருப்பதாக தெரியல. சார், விஜய் ஆண்டனி இப்போ அபாய கட்டத்தை தாண்டிட்டாரா? அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு? அவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய போறதா வர தகவல்கள் உண்மையானு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. விஜய் ஆண்டனி சென்னைக்கு வந்து விட்டார், இப்போ ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அவருடைய பற்கள் சிலது உடைந்திருக்கிறதுனால சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டியிருக்கிறது. அது முடிஞ்ச உடனே மீண்டும் அவர் படப்பிடிப்புக்கு தயாராகி விடுவார். இன்னும்
அதிகபட்சமாக 2 வாரங்கள் தான் அவர் ஓய்வில் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போ வர தமிழ் படங்களில் புரியாத மொழிகளிலேயே பாடல் வருதே, ஏன் நம்ம இண்டஸ்ட்ரியில் தமிழ் கவிஞர்கள் குறைஞ்சிட்டாங்களா? இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னென்னு திருப்பூர்லேருந்து சுப்பிரமணியன் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்க மாதிரி தமிழ் திரைப்படங்களிலே எல்லா பாடல்களும் புரியாத மொழியிலேயே இருப்பதாக நான் நினைக்கல. அண்மையிலே பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அற்புதமான பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. அது மாதிரி பாடல்கள் இன்றைக்கும் திரைப்படங்களிலே தொடர்ந்து இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றன. சார், அக்னி நட்சத்திரம் படத்தில் வர வாவா அன்பே பாடல் எங்கே படமாக்கப்பட்டதுன்னு பெங்களூர்லேருந்து பிரவீன் கேட்டிருக்காங்க. அக்னி நட்சத்திரம் படத்தில் இடம்பெற்ற பாடல் சென்னையை சுற்றியுள்ள கடற்கரை பகுதிகளிலே தான் படமாக்கப்பட்டது. சார், டிரைவர் ஜமுனா, கனெக்ட், ராங்கி இந்த 3 படங்களும் வெற்றி பெறாமல் போனதுக்கான காரணம் என்னன்னு சொல்ல முடியுமான்னு திண்டுக்கல்ல இருந்து ஷேக் முகமது கேட்டிருக்காங்க. டிரைவர் ஜமுனா, ராங்கி, கனெக்ட் ஆகிய 3 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி பெற முடியாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் ரசிகர்களோடு அந்த படங்கள் கனெக்ட் ஆகாதது தான். சார், ராட்சசன் படத்தோட டைரக்டர் ராம்குமார் இப்போ என்ன ஆனாருன்னு யாழ்ப்பாணத்துல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. சரியான நேரத்தில் தான் இந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ராட்சசன் படத்தினுடைய கதாநாயகனான விஷ்ணு விஷாலுடன் இணைந்து ஒரு படத்தை உருவாக்க இருக்கிறார் ராம்குமார். அந்த படத்தை சத்யஜோதி நிறுவனம் தயாரிக்க இருக்கிறது. சார், தமிழ் சினிமாவோட வியாபாரம் உயர மிக முக்கியமான காரணம் ரஜினி. இப்ப இருக்க நடிகர்களால அதை ஈடு செய்ய முடியுமான்னு சேலம்ல இருந்து அகில் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவின் வியாபாரம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்ந்திருப்பதற்கு ரஜினியும் ஒரு காரணம் என்று சொல்லலாமே தவிர முழுக்க முழுக்க ரஜினி மட்டுமே காரணம் என்று சொல்ல முடியாது. அப்படி தமிழ் சினிமாவின் வியாபாரம் உயர்ந்ததுக்கு பல திரைப்படங்கள் காரணங்களாக இருக்கின்றன. ஒன்று விக்ரம், இன்னொன்று பொன்னியின் செல்வன் என்று பல திரைப்படங்களை சொல்லலாம். இதில் விஜய், அஜித் ஆகியோருடைய படங்களுக்கும் மிக முக்கியமான பங்கு இருக்கின்றத நீங்கள் மறந்துடக்கூடாது. கமல் சார் இனி படங்களை இயக்குவாரான சேலம்ல இருந்து நந்தகுமார் கேட்டிருக்காங்க. கமல் நிச்சயமாக திரைப்படங்களை இயக்குவார், ஆனால் இந்த ஆண்டோ அடுத்த ஆண்டிலோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பதில் இல்லை என்பதுதான். ஜெயிலர் படத்துல ஆக்டர் ஜெய் நடிக்க போறாங்களான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. ஜெயிலர் திரைப்படத்திலே ஜெய் நடிக்க இருக்கிறார் அப்படின்ற செய்தியை முதல் முதலாக டூரிங் டாக் சினிமா சினிமா நிகழ்ச்சியில தான் சொன்னாங்க. அந்த படத்திலே ஜெய் நடிப்பது உண்மைதான். சார், வாரிசு படம் 200 கோடி வசூலை தாண்டிடுச்சுன்னு வந்த தகவலை அடுத்து திருப்பூர் சுப்பிரமணியம் 7 நாட்களுக்குள்ள 200 கோடி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, 140ல இருந்து 160 கோடி தான் வசூல்னு அவ்வளோ ஷியராக சொன்னாரே, ஏன் தயாரிப்பாளர்களே இவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாங்க, ரசிகர்கள் இந்த வசூலை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் திரைப்படங்களுடைய வசூலை பற்றி தவறான தகவலை தயாரிப்பாளர் தர்றாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஹீரோக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் தான். இது போன்ற தவறான தகவலை தொடர்ந்து தராதிங்க அப்படின்ட்டு பல ஆண்டுகளாக திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் தயாரிப்பாளர் தங்களுடைய அந்த போக்கை மாற்றிக்கொள்வதாக தெரியல. அடுத்து இன்று ஒரு தகவல், 3 தலைமுறை நடிகர்களோடு 195 திரைப்படங்களில் நடித்த சாதனையாளர் நடிகர் சிவகுமார். ஆரம்ப காலத்தில் அவர் இந்த சினிமா உலகத்தில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சந்திக்க வேண்டி வந்தது அப்படின்றத கேட்கும்போது வியப்பாக இருக்கிறோம். ஒரு திரைப்படத்தில் அவரை நடிப்பதற்காக ஒப்பந்தம் செய்து வந்தார் ஒரு பிரபலமான இயக்குனர். இந்த படத்தில் நீங்கள் தான் கதாநாயகன் என்றார் சிவகுமாருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. ஏன்னா அந்த இயக்குனர் இருக்கார், அவர் ஒரு மிகப்பெரிய இயக்குனர், அவருடைய படங்கள் எல்லாம் தொடர்ந்து அப்போது வெற்றி பெற்று கொண்டிருந்தனர். கொஞ்ச நாள் போச்சு. இந்த கதையை ஒரு டூயல் ஹீரோ சப்ஜெக்ட் ஆக்கலான்னு இருக்கேன், நீங்கள் ஒரு ஹீரோ, ஜெமினேச ஒரு ஹீரோ என்றார். இந்த படத்தில் உங்களுக்கு 2வது கதாநாயக வேஷம்தானாலும் நிச்சயமாக அந்த வேஷம் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தருவார். அதுக்கப்புறம் 15 நாள் போச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப்பில் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். 4 சீன் தான் உங்களுக்குனால அந்த 4 சீனும் நச்சுன்னு இருக்கும். அதுபோக ஒரு பாடல் காட்சியும் உண்டுன்றார். இவருக்காக ஒரு பாடலும் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் படம் உருவாகி கொண்டிருந்த போது இந்த படத்துடைய கதாநாயகிக்கும் அந்த இயக்குநருக்கும் இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததுனால இந்த நடிகர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டாலும் படத்தில் அந்த நடிகர் நடித்த சுவடே இருக்காது. அந்த படத்தினுடைய பெயர் பணமா பாசமா, இயக்குனருடைய பெயர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா அந்த படத்திலே சிவகுமார் நடித்ததற்கான சுவடே இல்லை என்றாலும் அந்த படத்தினுடைய 100வது நாள் விழாவிலே கலந்து கொள்ளுமாறு சிவகுமாருக்கு அழைப்பு வந்தது. என்ன பண்ணுறதுன்னு புரியாத நிலையிலே அந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக சிவகுமார் போனார். அவருக்கு அந்த விழாவிலே பரிசு கேடை ஒன்றும் கொடுக்கப்பட்டது. சிவகுமார் அந்த பரிசு கேடயத்தை வாங்கி கொண்டு தன்னுடைய இருக்கைக்கு வந்தபோது பக்கத்தில் இருந்த ஒரு நடிகர் சிவகுமாரை பார்த்து கேட்டாராம், இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா என்ன என்று. ஆமாம்மா நடித்தேன், ஆனால் அந்த காட்சிகள் எல்லாம் வெட்டி விட்டார்கள் என்று பரிதாபமாக அவரிடம் சொல்லியிருக்கிறார் சிவகுமார். இப்படிப்பட்ட பல கடுமையான அனுபவங்களை எல்லாம் கடந்து வந்து சாதனை படைத்தவர் தான் சிவகுமார். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் TALKIES'MOHANASUNDHARAM'S.